ஸ்ரீ குருப்போ நமக. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம். இது கிரக நிலவரம்னா எல்லா கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறதுல. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த கிரக பெயர்ச்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்ரன் இந்த மாத ஆரம்பத்தில் தை 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகி சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு வராரு. விருச்சிக ராசிக்கு சனியின் 10ஆம் பார்வை இருக்குது. அந்த சனியின் 10ஆம் பார்வையில் சுக்கரன் இருக்கார். அதனால் நல்ல பலன்களும் ஏற்பட்டிருக்கு, சங்கடமான பலன்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதம் தை மாதம் 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த இடத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆகினதுக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு. அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது. ஸோ இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கும். புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அந்த இடத்துக்கு சுக்கரன் பெயர்ச்சியானதற்கு பிறகு புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும். இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் இந்த கிரகங்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும். நல்லது நடக்க வேண்டியவங்களுக்கு கெடு பலன்களை நடக்கும், கெடு பலன்கள் நடக்க வேண்டியவங்களுக்கு நல்ல பலன்களை நடத்தி கொடுப்பாரு. தை மாதம் 6ஆம் தேதி அதாவது தை மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு தை கிருத்திகை, அதுக்கு அடுத்த 2வது நாள் அடுத்த ஒரு வாரத்தில், அதாவது தை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 2வது நாள் தை கிருத்திகை சுக்கர பெயர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தை 18ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி தை 18ங்கிறது பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பார்வையை விட்டு வெளியில் வராரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா தை 22ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் குரு பார்வையை விட்டு, இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தன யோகம் இருக்குது, பிப்ரவரி 5ஆம் தேதி தை 22ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்த விட்டு, அதாவது தனுசு ராசியை விட்டு பெயர்ச்சியாகி மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம். அதனால் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குங்கிறத நம்ம உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசி பலனுக்கு பார்க்கலாம். இந்த மாத கடைசி தை மாத கடைசி பிப்ரவரி 11 தை 28 அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கர பகவான் மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆவார். ஸோ அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி அந்த ஒரு 2 நாளைக்கு மட்டும் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கையினால் என்ன நல்ல பலன்கள் ஏற்படும், என்ன சங்கடமான பலன்கள், அந்த கிரகங்கள் வந்து 2 நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த 2 நாளுக்குள்ளார பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில், இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள், சுபமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா தை 1 தை பொங்கல், தை 2 மாட்டுப்பொங்கல், தை 3 காணும் பொங்கல், ஜனவரி 25 தை 11ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் முருகனுக்கு உண்டான விசேஷம், முருகனுக்கு உண்டான நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது, ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தை 6ஆம் தேதி தை 11ஆம் தேதிக்கு முன்னாடி தை 6ஆம் தேதி தை கிருத்திகை, அதே மாதிரி பிப்ரவரி 9ஆம் தேதி தை 26ஆம் தேதி அன்னைக்கு தை மாத அமாவாசை, இந்த பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம். தை 1ஆம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம். தை அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக பெற்றோர், அதாவது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மற்ற பரிகாரங்கள் சொல்வதை கூட, நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு. சப்போஸ் அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணலாம். சார் எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்காரு சார், நான் எப்படி சார் பண்ணுறது, நீங்கள்லாம் பண்ணக்கூடாது,
தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் அப்பா அன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார்னா தை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் பண்ணுவாங்க. அதனால் தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் தந்தை அன்னைக்கு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறாருனா அவருக்கு உதவிகரமாக இருங்க. அவருக்கு கைத்தாங்களாக கூட நிற்கிறது, அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்கறது, அவரை கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். முன்னோர்னா இறந்தவங்களை சொல்கிறது. உங்கள் தந்தை இருக்கும்போதே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும், அப்பா போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னா அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. இருக்கும்பொழுதே தந்தையிடம் ஆசீர்வாதம் இங்கே வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மகனின் கடமையாக இருக்க வேண்டும். இந்த தை மாத ராசி பலனை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிய வேண்டுமென்றால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை, இந்த விவரங்களை, பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள 7200009918 எனும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க, பர்சனல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 8015131149 அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நேரில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்க வெளியூர் நண்பர்கள், நேரில் வர முடியாத நண்பர்கள்லாம் இந்த 72 அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நண்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்க போகிறது. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, விவசாய நண்பர்களுக்கு இது பொருந்தும். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும், வார்த்தை பலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, செல்ஃப் டிஃபென்ஸில் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு தொடர்பான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணோம், இல்லை வீட்டில் மேலே எடுத்து கட்டணும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் எடுத்து முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, மூணு ரீசன் இருக்குது. முதல்ல வந்து உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு போகிறாரு. இதனாலேயே உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படும். அதாவது இது நாள் வரைக்கும் பயந்துன்னு இருந்தாள், என்னடா அது நமக்கு நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம யாராவது நம்மளை தப்பு சொல்லிடுவாள் அப்படின்ட்டு. இன்றைக்கி சுக்கிரன் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு கிளியரான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் மூன்றாம் இடத்துல இருக்கிற புதன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. விரையாதிபதி புதன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சுக அதிகரிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திடீர்னு எங்கேயாவது ஏதாவது மலை வாசஸ்தலங்களுக்கு சென்று ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அதற்கு காரணம் புதன் நான்காம் இடத்துக்கு போகிறதுனால தான். செலவை பண்ணி சந்தோஷத்தை, அதாவது சுகத்தை அதிகப்படுத்தி கொள்வார்கள். வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ டூரிஸ்டாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழிலும் பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்பு இந்த மாத கடைசியில் தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11. ஏன் அப்படின்னு கேட்டால், இரண்டாம் வீட்டு அதிபதி, ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகி நான்காம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் உங்களுடைய நண்பர்கள், பார்ட்னர்ஸ், வாழ்க்கை துணை இவர்கள் செய்யும் தவறுகளை தலையில் கொட்டி திருத்தறதுக்கு உண்டான தைரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். குரு மங்கள யோகம் ஏற்படுது. குருவுக்கு மங்களத்தின் பார்வை, அதாவது செவ்வாயின் பார்வை, மங்களகாரகனின் பார்வை கிடைக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்,
புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா இந்த மாதம் பேச்சுவார்த்தையை துவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையை துவக்கினீங்கன்னா நல்லது நடக்கும். உடனே இந்த மாதமே போயிட்டு பணத்தை கொட்டி நான் வந்து புதுசாக கடை ஆரம்பிக்கிறேன், புதுசாக வியாபாரத்தை துவக்கிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு தொழில் துவங்கலான்ட்டு யோசிக்கலாமே பண்ணலாமே தவிர சனி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த 2025 மார்ச் மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து உங்களுடைய முயற்சி திருமணியாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இந்த மாதம் பேச்சுவார்த்தையை துவக்கலாம். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் பெருசாக உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. அதனால் குழந்தை முயற்சிகளில் சற்று சஞ்சலத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் சற்று ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொள்ளணும் நல்லது. இல்லாட்டி உடம்பு உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால ஜுரம் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுனால படிப்பில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள் அனைவருக்கும் உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அதுவும் அம்பாள் அப்படின்னா காமாட்சி அம்மன். அதாவது எதுக்கு காமாட்சி அம்மன் அப்படின்னு சொன்னோம்னா அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபியாக தன்னுடைய பலத்தை எல்லாம் தன்னுடைய சக்தியை அனைத்தையும் ஒருங்கே அமைக்கப்பெற்ற இடத்துல இருக்கணும். அதாவது வீறு கொண்டு எழுந்து காளி மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் சாந்தமாக இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். காமாட்சி அம்மனை வழிபடுங்கள், மீனாட்சி அம்மனை வழிபடுங்கள். உங்கள் ஆசைகள் நிறைவேறும், வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் பயணிக்கும். உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் ஆவலின் காரணமாக தான் இங்கே எங்களுடைய சேனலின் ஆவலின் காரணமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கோம். இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள், சந்தோஷமான அனுபவங்கள் நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.